உலகத்தையே வியப்புக்குள்ளாக்கிய சைனாவின் ஏற்றுமதி திறன் இம்முறை அதிர்ச்சியடைய செய்தது. வெல்கம் டு டிஸ்கஸ் த அன்டிஸ்கஸ்ட். வணக்கம். குளோபல் மேனுஃபேக்சரிங் கேபிட்டல் என்ற அடையாளத்தோடு இயங்கும் சைனா உலகத்தின் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் கூட்ஸ். இப்படிப்பட்ட ஏற்றுமதி திறனை கண்டு உலகமே வியந்தது. ஆனால் சைனா இந்த முறை செய்த ஏற்றுமதியை கண்டு உலகமே அதிர்ந்தது. அதுதான் நொவெல் கொரோனா வைரஸ். உலகத்தின் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டிற்கு உறுதியளித்த சைனா இம்முறை உலகத்தையே ஸ்தம்பிக்க வைத்தது. பல ஆயிரம் உயிர்களை வதைத்தது. இந்த சூழ்நிலையில் ஜப்பான் ஒரு வரலாற்று பொருளாதார தொகுப்பை அறிவித்திருக்கிறது. இதன் மதிப்பு $2.2 பில்லியன். இப்படிப்பட்ட தொகுப்பின் நோக்கம் நோய் தடுப்பு நடவடிக்கையோ நோயுற்றவரை காக்கவோ இல்லை. இதன் நோக்கம் சைனாவில் இயங்கும் ஜப்பானின் நிறுவனங்களை இடமாற்றம் செய்வதாகும். இதில் $2 பில்லியன் தொகுப்பு சைனாவில் இயங்கும் நிறுவனங்களை ஜப்பானிலேயே இயங்க செய்ய உதவும். $0.2 பில்லியன் தொகுப்பு சைனாவில் இயங்கும் நிறுவனங்களை வேறு நாடுகளுக்கு இடமாற்றம் செய்ய உதவும். சைனா ஜப்பானின் வர்த்தக உறவு பெரும் மதிப்புக்குள்ளானது. ஆனால் இந்த தொற்று பரவ தொடங்கிய முதல் ஜப்பானின் இறக்குமதி பாதியாக குறைந்தது. இதனைத் தொடர்ந்து ஜப்பானில் சீனா மீதான சார்பை குறைத்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அதன் விளைவாக உதித்ததே இந்த வரலாற்று பொருளாதார தொகுப்பு. இந்நிலையில் பல நிறுவனங்கள் சைனாவை விட்டு வெளியேறுவது தொடர்பான நடவடிக்கையில் ஈடுபடும் என்ற குளோபல் கன்சல்டிங் ஃபர்ம் கேர்னேயின் கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. சைனாவிலிருந்து வெளியேற்றப்படும் நிறுவனங்கள் சில நாடுகளுக்கு வாய்ப்பாக அமையும் என்பது நன்கு அறிந்ததே. அவ்வாறாக பயன்பெறும் நாடுகளில் இந்தியா ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். இந்தியாவுடன் சேர்ந்து MIT5 என்று அழைக்கப்படும் வியட்நாம், தாய்லாந்து, இந்தோனேஷியா மற்றும் மலேசியா இதனால் பயன்பெறும். அதிகார விஸ்தரிப்பு மூலம் தன்னை ஒரு வல்லரசாக பிரகடனப்படுத்த நினைக்கும் சைனாவின் கம்யூனிஸ்ட் அரசு உலக நாடுகளின் அதிருப்தியை சம்பாதித்தது இது முதல் முறை அல்ல. என்றாலும் இந்த முறை இந்த செயல்பாடு பேரிடரை விளைவித்தது ஒரு வரலாற்று சரிவு. நன்றி. வணக்கம்.